கபாடபுரம் கண்ணுக்கினியால் கருத்தில் கலந்தால் எட்டாம் அத்தியாயம் அவுனர் வீதி முரச இருந்த நுணுக்கமான உள்வழியில் புகுந்து காண வேண்டுமென்று இளைய பாண்டியன் விரும்பியும் முடினாக அப்போது அதற்கு இணங்கவில்லை இளம் கன்று பயமரியாது என்பது போல் பேசினான் சாரகுமாரன் கொள்ளையிடுவதும் ஊனுண்ணுவதுமாகத் திரிந்த இந்த ராட்சத கூட்டத்திற்கு நாகரிக வாழ்வு கொடுத்தாரே பாட்டனார் அவருக்காவது நன்றி செலுத்த வேண்டாமா இவர்கள் இந்த கூட்டத்தினரால் எப்படித்தான் எவ்வளவு நன்றி விசுவாசம் இல்லாமல் வாழ முடிகிறதோ மனம் பண்பட பண்படத்தான் நன்றியை போன்ற உயர்ந்த குணங்கள் எல்லாம் வரும் என்று தங்கள் பாட்டனார் அடிக்கடி கூறுவார் எத்தனை காலம் நீரினில் கிடந்தாலும் கல் இலகவோ மென்மை பெறவோ முடியாது இந்த குறும்பர்கள் குணமும் அப்படித்தான் இருக்கலாம் ஆனால் இவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது ஒரு குறிக்கோளுடன் வாழ்கின்ற பெருங்குடி மக்களின் நகரம் இது என்பது போல் தெய்வீக கபாடங்களுக்கு நிலை வைத்து பாட்டனார் படைத்த நகரம் இது இந்த கபாடங்களுக்கு வெளியே யார் எப்படி வாழ்ந்தாலும் கவலைப்படாமல் விட்டுவிடலாம் உள்ளே இருக்கிறவர்களின் தகுதியையும் ஒழுக்கத்தையும் பற்றி நாம் கவலைப்பட்டுதான் ஆக வேண்டும் இளைய கவலைப்படுவதிலும் இந்த உட்பகையை நீக்குவதற்கான வழிவகைகளை சிந்திப்பதிலும் கவனம் செலுத்துவதும் சரிதான் ஆனால் ஒன்றில் மட்டும் அவசரப்படக்கூடாது சற்றே வயது முதிர்ந்தவன் என்ற முறையில் என் அறிவுரையை செவிசாய்த்து கேட்க வேண்டும் இந்த அகாலத்தில் முரச மேடைக்கு கீழே உள்ள சுருங்கை வழியை ஆராயும் முயற்சி மட்டும் வேண்டாம் அதனால் சில பல அசம்பாவிதங்கள் நேரிடலாம் என்று தோன்றுகிறது சம்பவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் நினைக்கிறபடிதான் நடக்க வேண்டுமா என்ன அசம்பாவிதங்கள் நேரும் என்பதையே ஒரு பெரிய வயமுறுத்தலை போல தெரிவிக்கிறாயே முடினாகா பயமுறுத்தல் அல்ல வெறும் வேண்டுகோள்தான் தான் பரிசோதனைக்காக அழைத்து வந்த தங்களை பத்திரமாக பாட்டனாரிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்பது என் விருப்பம் தயை கூர்ந்து இதற்கு மட்டும் இளைய பாண்டியர் செவிசாய்க்க வேண்டும் முடிநாகனின் வேண்டுகோளுக்கு இணங்கினான் இளைய பாண்டியன் அவுணர் வீதி முரச மேடையில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள துடிக்கும் துடிப்பும் துடிவும் ஆவலும் அதிகமாக அவற்றை அடக்கிக் கொண்டு இருவரும் புறநகரில் உள்ள கடற்கரை புன்னை தோட்டத்திற்கு சென்றனர் குளிர்ந்த காற்று வீசும் மரங்கள் அடர்ந்த புறநகர் வீதிகள் இரவில் மிக வனப்பாய் இருந்தன யாருக்காகவோ உரத்த குரலில் அலைகளை ஏற்றி ஏற்றி அரற்றுவது போல் கடல் ஓசை தொலைவில் கேட்டுக்கொண்டிருந்தது கடற்கரை கோடியில் உயரமான பாறை ஒன்றின் மேல் அமைந்திருந்த கலங்கரை விளக்கின் உச்சியில் விறகுகள் தீ கொழுந்துகள் எழ எரிந்து கொண்டிருந்த காட்சியானது அந்தரத்தில் பற்றி எறியும் செந்தி போல் தோற்றமளித்துக் கொண்டிருந்தது புறநகர புண்ணை தோட்டத்தில் நிலா ஒளியிலும் கடற்காற்றிலும் உற்சாகமடைந்ததாலோ என்னவோ அங்கு வந்து தங்கியிருந்த வானர்களும் பிரளியர்களும் இசையிலும் கூத்திலுமாக உறங்காமற் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர் யாழொழியும் இசைக்குரலொளியும் ஆடும் பாதங்களின் அழகு ஒளியும் நிறைந்து கடற்கரை புண்ணை தோட்டம் கந்தர்வலோகமாயிருந்தது இருந்தது நகர் பரிசோதனைக்காக புனைந்து கொண்ட மாறுவேடங்களில் இருந்த காரணத்தால் கூட்டத்தோடு கூட்டமாக ஒதுங்கி நின்று சாரகுமாரனும் முடிநாகனும் அவற்றையெல்லாம் காண வாய்ப்பிருந்தது நகரணி மங்கள நாளுக்காக கோனகருக்கு வந்திருந்த கலைஞர்கள் வந்த இடத்தில் தங்கள் சொந்த மகிழ்ச்சிக்காக தங்களுக்குள்ளேயே பாடிய பாடல்களும் இசைத்த இசைகளும் ஆடிய ஆட்டங்களும் இணையற்ற தரத்தில் இருந்தன நோக்கமும் பயனும் எதிர்பாராத எல்லையில் கலைகள் தான் எத்தனை அழகாயிருக்கின்றன பார்த்தாயா முடிநாகா பரிசிலை எதிர்பார்த்து அரண்மனை கொழு மண்டபத்திற்கு வரும்போது இவர்களில் பலர் தரமிழந்து விடுகிறார்கள் சொந்த மனத்தின் திருப்தியையே ஒரு சித்தியாக எதிர்பார்த்து அதற்காக ஏங்கிக் கொண்டே படைக்கும் அந்த கலைத்திறனுக்கு இணை சொல்ல முடியாமல் அது உயர்ந்து விடுகிறது பார் என்று முடிநாகனின் காதருகே மெல்ல கூறினான் இளைய பாண்டியன் முடிநாகனும் அந்த கருத்தை வரவேற்று பாராட்டுவது போல் நோக்கி புன்முறுவல் பூத்தான் மணிபுரத்திலிருந்து இளையபாண்டியரை இளைய அழைத்து வரும்போது இடைவழியில் உதவி பெற்ற அந்த பெண்ணும் தன் பெற்றோர்களுடன் அதே கூட்டத்தில் இருந்தாள் அவள் அங்கே கூட்டத்தினிடையே அமர்ந்திருப்பதை முடிநாகன் பார்த்தான் சாரகுமாரனும் அவளை பார்த்திருக்க முடியும் என்று முடிநாகனால் அனுமானம் செய்ய முடிந்தது அவளை பார்த்துவிட்டதன் காரணமாக அவள் அக்கூட்டத்தில் பாடும் முறை வந்து அதையும் கேட்டுவிட்டு போக வேண்டும் என்ற ஆவலிலேயே இளையபாண்டியன் அங்கே தாமதம் செய்வதாக முடிநாகன் உய்த்துணர்ந்து கொண்டாலும் அதை இளைய வாயிலாகவே வரவழைக்க விரும்பி அவரை பேச்சுக்கு இழுத்தான் அவன் அரண்மனைக்கு திரும்பலாமா நேரமாகிறதே பாட்டனார் ஒருவேளை நம்மை நினைத்து உறங்காமல் கொண்டிருப்பாரோ என்னவோ போகலாம் இன்னும் சிறிது நேரம் பொறுமையாக இரு என்றான் இளையபாண்டியன் அவனுடைய கண்கள் அந்த கூட்டத்தினிடையே விண்மீன்களுக்கு நடுவே முழு மதிபோல் வீற்றிருந்த கண்ணு சுற்றி சுற்றி மீள்வதை முடிநாகன் கவனித்தும் கவனியாதது போல் உள்ளூர நகைத்துக் கொண்டான் காதல் குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடிப்பது கூடாது என்று கருதியவனைப் போல் வாழாவிருந்தான் அவன் அந்த கூட்டத்தில் கண்ணு பாடும் முறை வந்தது அமுத மாறி போல் அவள் பாடிய போது இளையபாண்டியன் சிறக்கம்பம் செய்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவள் கூத்திலும் வல்லவளாக இருந்ததனாலோ என்னவோ அக்கூட்டத்தில் இருந்த பாணரும் பொருணரும் அவள் சிறிது நேரம் ஆடவும் வேண்டினர் யாழை பெற்றோர் பால் கொடுத்துவிட்டு விட்டு பொற்கொடி மின்னலென அவள் பதம் பெயர்த்து ஆடிய போது சாரகுமாரன் அந்த எழிலின் வசப்பட்டு மனம் பறி கொடுத்தான் அவனுடைய இதயத்தில் பதியும் அன்பின் முதல் மலர்ச்சியாக இருந்தது அது சிகண்டியாரும் அபிநயனாரும் அவனுக்கு நூல்களையும் கலைகளையும் கற்பித்திருந்தார்கள் அவற்றின் காரணமாக அவன் பெற்றிருந்த நுண்ணுணர்வுகள் எல்லாம் இந்த பேதை பெண்ணுக்கு தோற்று போய்விட்டார் போல் இருந்தது இப்போது உலகில் சில அழகுகள் கவனத்தை கவரும் இன்னும் சில அழகுகள் இதயத்தில் பதியும் மிக சில அழகுகளோ இதயத்தையே பறித்து கொண்டு போய் மறுபடி வந்து இதயமாக உள்ளே உரையும் இந்த மூன்றாவது வகை அழகுணர்ச்சி உயிரோடு இரண்டர கலந்துவிடும் ஆற்றல் வாய்ந்தது கண்ணுக்கினியாலின் அழகும் கலையும் அவனை அந்த நிலைக்கு ஆளாக்கியிருந்தன தாமரை பூ போன்ற அவள் கைகளும் பாதங்களும் செதுக்கி நிறுத்தினார் போன்ற இடையும் கலை வளர்ச்சியின் நிறைவை போலவே வஞ்சகமின்றி செழித்திருந்த அவள் உடல் வனப்பும் அங்கங்களின் செழுமையும் கூத்தின் போது உணர்வுகளை ஏந்தி விரையும் விழிகளின் நயமும் மலரும் சிரிப்பின் கவர்ச்சியும் அவன் மீது மாறவியல் கனைகளை தொடுத்தன அழகை நிரூபிப்பதற்காகவே ஒரு காப்பு கட்டிக்கொண்டு படைத்திருக்கிறான் இறைவன் இந்த பெண்ணை எல்லா பெண்களையும் இறைவன் அதே வேண்டும் என்று முடிநாகன் அதை பொது பேச்சாக்கிய போது இளைய பாண்டியனுக்கு அவன் மேல் கோபம் வந்தது ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படையாக காண்பித்துக் கொள்ள முடியவில்லை இளைய பாண்டியனுக்கும் முடிநாகனுக்கும் அருகே நின்ற முதியவர் ஒருவர் உருகுவதற்காக ஆண் பிள்ளைகளையும் உருக்குலைப்பதற்காக பெண்களின் அழகையும் படைத்திருக்கிறான் கடவுள் என்று எங்கோ பராக்கு பார்த்தபடியே சொல்லிவிட்டு நகர்ந்தார் அவரை வாதுக்கழைத்து கோபமாக உரையாட எண்ணினான் சாரகுமாரன் ஆனால் அவரோ இதை சொல்லிவிட்டு அவசர அவசரமாக போய்விட்டார் மேலும் அரைநாழிகை போதுக்கு மேல் கடற்கரை புனை தோட்டத்தில் கழித்த பின்பே முடிநாகனும் இளைய பாண்டியனும் அரண்மனைக்கு திரும்பினர் வழியில் அந்த பெண்ணின் அழகை வியந்தபடியே பேசி வந்தான் இளைய பாண்டியன் முடிநாகன் ஒன்றும் மறுத்து சொல்லவில்லை அவர்கள் இருவரும் உறங்க செல்வதற்காக எந்த பள்ளி மாடத்துக்கு போக வேண்டுமோ அந்த பள்ளி மாடத்தின் வாயிலில் கவலையோடு அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தார் பெரிய பாண்டியர் வெந்தேர் செழியர்